தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள உலகங்காத்தான் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மண் கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், மண் கடத்தலுக்கு ஆதரவாக செயல்படும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பி வைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. விரிவுபடுத்தப்பட்ட இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக தென்காசி நகராட்சிக்குட்பட்ட நடுநிலை பள்ளியில் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் அவர்கள் மாணவர்களுக்கு உணவு வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் ஆட்சியர், நகர்மன்ற தலைவர் சாதிர் மற்றும் கவுன்சிலர்கள் மாணவர்களுக்கு உணவை ஊட்டிவிட்டனர். மேலும் இதன் மூலம் மாவட்டத்தில் சுமார் 12,800 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அதியமான் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை கொண்டாடும் வகையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக சென்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்த இந்த ஊர்வலத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என 3,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் அவ்வழியே சென்னை நோக்கி வந்த ராட்சத லாரியில் கட்டப்பட்டிருந்த சங்கிலி அறுபட்டு இரும்பு தகடுகள் சாலையில் சிதறி கொட்டியது. இதனால் பெண் ஒருவர் காயமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நசரத்பேட்டை போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகா நில முகவர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறையில் வழிகாட்டி மதிப்பு உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தலைவர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் பல்வேறு விதிமுறைகளின் காரணமாக பத்திரப்பதிவு செய்யும் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. இதில் தமிழக அரசு தலையிட்டு பத்திரப்பதிவுத்துறையின் வழிகாட்டி மதிப்பீட்டு உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் சுமார் 18,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் விவேகானந்தர் நகர் மற்றும் பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கழிவு நீருடன் சேர்ந்து தண்ணீர் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக புகார் அளித்தும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கரியச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவர் கரியச்சேரி சேகர் சர்க்கரை பொங்கல் மற்றும் காய்கறிகள் நிறைந்த கலவை சாதம் ஆகியவற்றை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். அதேபோன்று நெய்குப்பி ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன்,
துணைத் தலைவர் என் கதிரவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தேனி மாவட்டம் தேவாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள டி சிந்தலைச்சேரி, பொம்மிநாயக்கன்பட்டி, புலிக்குத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மரிக்கொழுந்து அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மரிக்கொழுந்துக்கு சரியான விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் அரசு நேரடியாக கொள்முதல் செய்து பூக்களின் விலைகளை உயர்த்தி எப்பொழுதும் மாறாத நிர்ணய விலையை தொடர வேண்டும் என்று மரிக்கொழுந்து விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மேல்மாயில் கோல்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜீவ்காந்தி. கூலி வேலை செய்து வரும் இவர் நாட்டு துப்பாக்கி வைத்து வன விலங்குகளை வேட்டையாடி விற்பனை செய்வதாக குடியாத்தம் வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ராஜீவ்காந்தி வீட்டில் சோதனை செய்து 5 கிலோ மான்கறி மற்றும் நாட்டு துப்பாக்கிகளை கைப்பற்றினர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் வனத்துறையினர் ராஜீவ்காந்தியை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்வெண்ணாத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து திருப்பத்தூர் தூய இருதய ஆண்டவர் கல்லூரியின் சமூக பணிப்பிரிவில் பயிலும் முதுகலை மாணவர்கள் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர். மேலும் போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் தமிழரின் பாரம்பரிய இசையான பறையை இசைத்து நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரின் கவனத்தையும் வெகுவாக கவர்ந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.